இதுதானா நமக்கு புரியுது ஓகே தேரும் அப்படின்னு நினச்சிட்டு மறுநாளே வந்து அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போட்டேன்னு இந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு ஒரு ஃபெமிலியரான முகம் யார் அப்படின்னா பெரியார் அண்ணன். பெரியார் அண்ணன் வந்து அவருடைய எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவருடைய பர்சனாலிட்டி. அவர் வந்து நம்ம மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு மட்டும் இல்லை இங்கே வீடியம் பிரான்ச்சில் உள்ள யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சக மனிதன்றதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப நம்மளை ஒரு சுப்பீரியர் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அவர் வந்து எப்படின்னா அவரை விட நம்ம இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே ட்ரீட் பண்ணுவார். அந்த குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் வராது இல்லை. எல்லோரும் இப்போ நானே இப்படின்னுவீங்களேன் ஒரு சில நேரத்தில் ஒரு இதாக இதாக பேசிடுவோம், நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க இதை பண்ணிடுவோம். ஆனால் அண்ணன் அந்த விதத்தில் அப்படி இருக்க மாட்டார். இந்த மாதிரியான சில நல்ல மனிதர்கள் அவர்கிட்டருந்து நான் தமிழ் வந்து இது பண்ணேன். தமிழ் வந்து எனக்கு பெருசாக படிக்கிறது இது பண்ணனாலும் அண்ணனை இப்போ நாங்கள் வந்து ஒரு லெசன் படித்து வச்சுருப்போம். படித்து வச்சுட்டு சரி ஓகே இதுதானே படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வருவார். வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். கேள்வி என்னன்னே புரியாது எனக்கு. நான் என்ன நினைக்கிற சொல்லுங்கள், கேள்வியே புரியல என்ன நினைக்கிறது, இதெல்லாம் தமிழில் இருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுவேன். மறுபடியும் என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம சும்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு பண்ணிருக்கோம் அப்படின்ற எண்ணம் தான். அப்போ என்ன பண்ணேன்னா திரும்ப படிக்க ஆரம்பிச்சது. ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்கூல் புக்ஸ் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேறு எதுவுமே இப்போ கணியன் புக்கு கூட என்கிட்ட கிடையாது, நான் ரெஃபர் பண்ணதும் இல்லை மேக்ஸுக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டோடைய கொஸ்டின்ஸ் பரத் சார், அந்த விதத்தில் நான் மேக்ஸுக்கு வந்து பரத் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். சார் நான் ரெகுலர் வரும்போது நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து சார் கிளாஸ் எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த மேக்ஸில் வந்து சும்மா எல்லாமே என்ன பண்ணுவோம், ஸ்கூல் மாதிரி ஃபார்முலா போட்டால் அப்படி பண்ணிருப்போமா, அந்த மாதிரி இல்லாமல் ஓகே இப்படியும் சால்வ் பண்ணலாம், ஒரு அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதை எப்படி அணுகணும் அப்படின்ற தெளிவு வந்து பரத் சார்ட்டு கிடச்சிது. நான் எல்லா விஷயத்துலையும் அப்படிதாங்க ஒரே ட்ராக்கை அப்படியே நம்பி ஓடிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்கோம், நமக்கு ஒரு பத்து விஷயம் தேவை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து ஒன்று ஒன்று எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டை நமக்கு தேவையானது இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்குவேன். அந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸுக்கு எனக்கு பெரியதாக இருந்தது பரத் சார் தான். அவருடைய கிளாஸு, அதுக்கப்புறம் அவர் போட்ட புக்கு, இப்போ அவர் தனியாக